Hey guys, so in this video, what are we going to talk about? We are going to talk about A3 Rail Pass in the game. I know that mostly all the names are going to be A3 Rail Pass in the game. You can tell me about this Rail Pass in the game. I will purchase it. Anyway, we are going to talk about Rail Pass in the game. In this video, we will talk about advance. வீக் ஒன் மிஷின்ஸில் வந்து என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து சிம்பிளாக வந்து முடிக்கிறது, எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிஜிஎம்ஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிஜிஎம்ஐ பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிஜிஎம்ஐ பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து A3 ரயில் பாஸ் வந்து மேட்ச் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து வந்துடும். நான் வந்து ரயில் பாஸ் மேட்ச் பண்ணுறது வந்து தனியாக ஒரு கண்டென்ட் வீடியோவாக வந்து எடுத்து போடுறேன். அந்த வீடியோவெலாம் நான் கிவ்அவே பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து நான் வந்து சொல்லுவேன். அதனால் மறக்காமல் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் மேபி கிவ்அவே பார்த்து கூடியும் நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கூடியும் நீங்கள் யூசி வந்து வின் பண்ணலாம், பார்க்குறவங்க நீங்கள் கூடியும் வந்து வின் பண்ணலாம். அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நம்ம வந்து A3 ரயில் பாஸோட வீக் 1 மிஷின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் வந்து வீக் 2 மிஷின்ஸை நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவேன். இப்போ நம்ம வந்து வீக் 1 மிஷின்ஸை மட்டும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். மொதல் 3 மிஷின்ஸும் வந்து ஆர்பி பிளேஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிற மிஷின். ஃபஸ்ட் மிஷின் வந்து என்னென்னா, கிளாசிக் மேட்ச்சில் லெவல் 3 வெஸ்ட்டை போட்டு வந்து வின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு மேட்சில் வந்து லெவல் 3 வெஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சிங்கன்னா டோட்டலாக வந்து 100 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச் விளாடலாம், அப்படி இல்லைன்னா கிளாசிக் மேட்ச்சில் அன்ராங்க் மேட்ச் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் கிளாசிக் மேட்ச்சில் நீங்கள் வந்து வின் பண்ணணும் லெவல் 3 வெஸ்ட்டை போட்டு. அப்படி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் லிவிக் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா லிவிக்கில் சிக்கன் டின்னர் எடுக்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான். அதனால் லிவிக்கில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள், சிக்கன் டின்னரை ஈஸியாகவே வந்து எடுத்துடலாம். ஒரு மேட்சஸ்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ரெண்டாவதாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் பேண்டேஜ் 20 டைம்ஸ் இன் கிளாசிக் மோடு. பேண்டேஜ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 20 டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ஸும் வந்து முடிஞ்சிடும். இதுவுமே ஒரே மேட்சஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வந்து மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சிங்கன்னா சேம் உங்களுக்கு 100 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மூணாவதாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ராவல் மோர் தென் 3000 மீட்ரு வைல் ஆப்ரேட்டிங் எ ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் டாசியா இன் கிளாசிக் மோடு. அதாவது வெஹிக்கிளில் வந்து 3000 மீட்ரு வந்து ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாசியா. ஸோ டாசியாவில் நீங்கள் 3000 மீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண மட்டும்தான் வந்து முடியும். மற்றபடி நீங்கள் வந்து பைக்கில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து யூஎஸ்ஏல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து எதுவுமே கணக்காகாது. டாசியாவில் நீங்கள் 3000 மீட்டர் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா அது மட்டும்தான் வந்து கணக்காகும். டோட்டலாக 3000 மீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து 3000 மீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கலர் சேஞ்சிங் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கார்டு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இவங்க போட்ட பாட்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுவுமே இன்னும் கொஞ்சம் காண்டாகுது, என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலை. பை த வே, இப்போ நம்ம வந்து மிஷின்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த எல்லா மிஷின்ஸும் வந்து நார்மல் ஆர்பி பிளேஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வே மிஷின் இது நான் வட்டம் வட்டம் வந்து சொல்கிறது தான். கிளாசிக் மேட்ச்சில் டோட்டலாக நீங்கள் 100 நிமிஷம் வந்து சர்வே பண்ணணும். 100 நிமிஷம் நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச்சில் வந்து சர்வே பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 60 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 100 நிமிஷம் இருக்குல்ல, இது வந்து பிளேயிங் டைம் மட்டும்தான் வந்து கணக்காகும். ஸோ அதனால் ப்ளே பண்ணுற டைம் மட்டும்தான் வந்து கணக்காகும். மற்றபடி நீங்கள் கேமில் வந்து சும்மா ஆன்லைனில் இருக்கீங்க அதெல்லாம் வந்து கணக்காகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஆகாது. அதனால் மேக் ஷூர் நீங்கள் கேமில் விளையாட மட்டும்தான் வந்து இந்த சர்வே டைமில் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் மிஷின் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான மிஷினே சொல்லலாம். எக்யூப்டு 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட் அட் சேம் டைம் இன் ஃபைட் மேட்சஸ் இன் கிளாசிக் மோடு. அதாவது நீங்கள் கிளாசிக் மேட்ச் வந்து விளையாடும் போது ஏகேமும் M4 நீங்கள் வந்து எடுக்கிறீங்க வைங்க, ஏகேம்க்கும் M4க்கும் நீங்கள் ஃபுல் அட்டாச்மெண்ட் வந்து எடுக்கணும். இந்த மிஷின்ஸை முடிக்கணும்னா இப்போ ரெண்டு கண்ணு நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா, எடுக்க போகிற ரெண்டு கண்ணுக்கும் நீங்கள் ஃபுல் அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் வந்து எடுக்கணும் வித் சைடு ஸ்கோப்போட. அப்படி நீங்கள் வந்து
ஃபுல் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து முடிஞ்சிடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சைடு ஸ்கோப் மட்டும் வந்து எடுக்காமல் விட்டிங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து முடியாது. அதனால் நீங்கள் கிளாசிக் மேட்ச் விளையாடும் போது எடுக்கிற ரெண்டு கண்ணுக்கும் ஃபுல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மிஷின்ஸ் வந்து முடியும். இந்த மிஷின்ஸ் ரொம்பவே வந்து கஷ்டமான மிஷின் தான். எப்படி வந்து ஈஸியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காண்டி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். அதுக்கடுத்து தான் வந்து கம்ப்ளீட் 5 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசிக் மோட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிளாசிக் மேட்ச் வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க 5 times. அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 60 RP points வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான மிஷின் தான். அதுக்கடுத்து தான் வந்து பிக்கப் ஃப்ளேர் கன் இன் 3 matches வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோடு. அதாவது ஃப்ளேர் கன் வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 times நீங்கள் வந்து பிக்கப் பண்ணணும் உங்கள் டீம்மேட்ஸோட. அப்படி பிக்கப் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 60 RP points வந்து கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பூஸ்ட்னு இருக்கும். யாராவது உங்கள் டீம்மேட்ஸில் யாராவது ஆர்பி வந்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பிக்கப் பண்ணும் போது அவங்களுக்கு 2x வந்து ஏறும். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஆர்பி போட்டிருந்தாங்கன்னா மேக் ஷூர் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க. அவங்க வந்து ஃப்ளேர் கன் எடுக்கிறது மூலிமா அவங்களுக்கு மிஷின்ஸ் வந்து முடிகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லைக் மிஷினு. உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து 20 likes வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி 20 likes நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து 60 RP points வந்து கொடுப்பாங்க. இதுவுமே ரொம்பவே வந்து சிம்பிளான மிஷின் தான். நெக்ஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் 3 matches இன் கிளாசிக் மோட் ஜாம்பிஸ் அண்ட் ஹிட்ஸ். அந்த இறாங்கல் மேப்பில் வந்து இந்த ஈவெண்ட் மோட் இருக்குல்ல ஜாமிஸ் மோடு, அதை வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒரு 3 times நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். சாரி 3 times ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஆமாம், நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 3 times நீங்கள் வந்து ஈவெண்ட் மோட் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின்ஸும் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மிஷின் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டோட்டலாக நீங்கள் கேம் வந்து ஒரு 3 times லாக்இன் பண்ணணும். அதாவது வீக் 1 மிஷின்ஸ் வந்து எப்போ நடக்குதோ அந்த டைமிங்கில் நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 3 days கண்டினியூஸாக லாக்இன் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிங்கன்னா அகெயின் நமக்கு 60 RP points வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து 30 RP points தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் வந்து இருக்கும். நீங்களே வந்து பாருங்களேன். பிரேக் 3 doors இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மிஷினில் நிறையா டோர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து பிரேக் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 3 times நீங்கள் வந்து பிரேக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 30 RP points வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிஃப்ட் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சிக்கன் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து 30 RP points வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்கப் கார்னேட்டட் இன் 1 time இன் கிளாசிக் மோடு. கார்னேட்டடே நீங்கள் வந்து பிக்கப் போனால் போதும். பிக்கப் பண்ணிங்கன்னா 30 RP points வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின்ஸும் வந்து முடிஞ்சிடும். மொத்தத்தில் வீக் 1 மிஷின் ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து A3 ரயில் பாஸ் வந்து வரப்போகுது. யார் யார் வந்து வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நான் வந்து மோஸ்ட்லி வாங்கிடுவேன் தான் நினைக்கிறேன். லெட் சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எடுக்க ஒரு மார்க்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிஜிஎம்ஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.